திருமதி பிரபா பிரான்ஸ் அங்கிருந்து கேட்டிருக்காங்க. ஐயா, ஐயா வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புரிதலை தந்து என்னை மனக்குழப்பத்திலிருந்து காத்தமைக்கு நன்றி ஐயா. எனது கேள்வி, காலையில் தூங்கி எழும்போது எண்ணங்கள் வந்து போனாலும் யாருடனும் பேசாத வரை மனம் அமைதியாக இருக்கிறது. புறத்திலும் நன்றாகவே செயல்பட முடிகிறது. ஆனால் பேச ஆரம்பித்த உடனே மனதில் பரபரப்பு ஏற்பட்டு விடுகிறது. எண்ண ஓட்டம் அதிகரிப்பது போல் உணர்கிறேன். இதனால் புற காரியத்திலும் பரபரப்பு இருப்பதாக உணர்கிறேன். அப்படியானால் மௌனத்திற்கும் பிரவாகத்திற்கும் சம்பந்தம் ஏதேனும் உண்டா ஐயா? நீங்க அந்த மாதிரி எண்ணத்து முடிவுக்கு வர வேண்டாம். மொத்தத்துல வந்து ஒரு சூழ்நிலையின் காரணமா உங்களுக்கு சில ரியாக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சூழ்நிலை வந்து அமைதியாவே இருந்து நீங்க எதுவும் நீங்க ஸ்டார்டே பண்ணாத நிலையில எல்லாமே அமைதியா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது இருந்தாலும் நீங்க உங்களுக்குள்ள எடுத்துக்கிடுறத பொறுத்துதான். அதனால சூழ்நிலையுடைய தாக்கம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள இருந்தும் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதனால நீங்க மௌனம்னு சொல்லி போக ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அது ஒரு பயிற்சிங்கிற மாதிரி ஆயிடும். அது தேவைப்பட்டுமா எடுத்துக்கலாம் வழிய, மற்றபடி நீங்க வந்து அது ஒரு பயிற்சியா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நீங்க வந்து முடிஞ்ச அளவுல எதுவுமே என்ன எமோஷன்ஸ் வந்தாலும் அது வந்ததெல்லாம் நீங்க பொருட்படுத்தாதபடி அது இயற்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் பலம் குறைஞ்சிரும். அது நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்க இன்னும் கொஞ்சம் அது பலம் பெறத்தான் செய்யும். அதை எதையுமே உங்க கண்ட்ரோலுக்குள்ள வைக்கணும்னு நினைக்க வேண்டாம். அது இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க. இயற்கைன்னு எடுக்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காவே கண்ட்ரோல் ஆயிடும். நன்றி ஐயா. அடுத்து கேள்வி, இவங்களே கேட்டிருக்காங்க. முன்னை விட இப்போது சின்ன பிரச்சனைகளை சுலபமாக பிரவாகத்தில் விட்டு விடுகிறேன், பெரிய விஷயங்களில் மாட்டி விடுகிறேன். இது எதனால், இது எப்படி கையாள்வது ஐயா? இப்ப சிறுசு பெருசுங்கிறது புற அம்சத்துலதான் சிறுசு பெருசுன்னு எடுக்க முடியுமே ஒழிய அகத்தை பொறுத்த அளவுல சிறுசு பெருசுன்னுட்டே கிடையாது. எல்லாமே ஒரு ஒரு சூழ்நிலை, சூழ்நிலைனால ஏற்படக்கூடிய ரியாக்ஷன். அது அது மென்மையா வந்தாலும் சரி, ரொம்ப கொடூரமா வந்தாலும் சரி, அது எல்லாமே ஒண்ணுதான். அங்க எல்லாமே வருது போகுது வருது போகுதுங்கிற மாதிரி விட்டுறணும். நம்ம அதை எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி இருந்தா தான் நம்ம அகத்தை பொறுத்தளவுல எல்லாத்தையுமே சரியா மீட் பண்றோம்னே அர்த்தம். புறத்தை பொறுத்த அளவுல சிறுசு பெருசு இருக்குதான் செய்யுது. சில நேரங்களில் உடனே சால்வ் ஆயிரும், சில நேரங்களில் டைம் எடுக்கவும் செய்யும். அதனால அது கொஞ்சம் அது புறத்துலதான் அதனுடைய அந்த வால்யூம் மெசேஜ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதனால அகத்தை பொறுத்தளவு எல்லாமே ஒண்ணுதானிட்டு எடுத்துடுங்க. தோன்றுனதெல்லாம் மறையணும்ங்கிற மாதிரி எடுத்துடுங்க. அதுதான் அதனுடைய ஆரம்பமும் முடிவும். அதுதான் தோன்றுது மறையுது, முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதா எடுத்துக்கிடுங்க. நீங்க புதுமையா மாறிக்கிடுங்க. மனசை பொறுத்தவரை எப்பவுமே புதுமையாவே இருக்கட்டும். செயலுக்கு நீங்க செஞ்ச செயலே நீங்க திருப்பி செய்யலாம், சரி பண்ணலாம். செயலை பொறுத்த அளவுல நமக்கு அதை எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் அக்கறை இது இருந்தா போதும்.